நீங்க சொல்ற கருத்து எல்லாம் நல்லா இருக்கு. யாரையும் எதை இப்ப இந்த நம்புற மாதிரி தெரியல. கட்சி விட்டு விலகுமானே இருக்கிறேன். இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் அந்த கட்சியிலே இருக்கிறோம். 2021 எலெக்ஷன்ல வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதிகமா வந்து வாய்ப்பு பண்றதே தரல. இளைஞர்களுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் வழங்கப்படணும்னு சொல்லி சொல்றீங்க. எடப்பாடி திமுக எடப்பாடியும் அவங்க இடையில உள்ள பிரச்சனைதான் அவங்களுக்கு ஓட்டு கம்மியாக காரணமே. கன்னியாகுமரி மாவட்டத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த கோஷ்டி மனப்பான்மை, அடுத்து அவங்க ரெண்டு பேருமே சுயநலமாக கொஞ்சம் நம்ம எல்லாரோடய பேசுறோம். இதுக்கு முன்னாடி ராஜா முகமது பேசும்பொழுது சொன்னார், ஆட்சி எப்படியோ போகட்டும், ஆனால் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் கட்டிக்காத்த உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி காப்பாற்றப்பட வேண்டும். நம்ம கிட்ட வந்து 96 தேர்தல் நினைக்கிறேன், அன்றைக்கு வந்து மிகப்பெரிய சாரா இருந்த சிம்ரனே பிரச்சாரம் பண்ணி நம்ம அந்த தேர்தலில் தோத்து போயிட்டோம். அதுக்கு அடுத்து வந்த 2001 தேர்தலில் வந்து வடிவேல் வந்து திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணி விஜயகாந்த் எதிர்க்கிறோம்ன்ற பேர்ல நம்மளையும் சேர்த்து ஏத்து அவருடைய மொத்த கேரியரவே அவர் ஸ்பாயில் பண்ணிட்டு பெண்மா இருக்கிறாரு. சோ இந்த மாதிரி வந்து பிரபலங்கள்னால எல்லாம் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அப்படி பார்த்தா நேரம் காங்கிரஸ் கட்சி அவங்க வளர்த்துட்டு போயிருக்கணும், அதுவும் நடக்கல. இதெல்லாம் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மள்ட்ட வந்து சீட்டு பெறதுக்காக அவங்க அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. சத்துணவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் காசு கேட்கறாங்க. நானே காதுபட கேள்விப்பட்டேன். அதனால அதெல்லாம் அந்த விதையா இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இலவசமா பண்ணி கொடுக்க சொல்ல, எல்லாமே பணமா கேட்கறாங்க. அதான் என்ன ஒண்ணு புரியல. அதாவது காடு கேட்கறாங்களா காசு கேட்கறாங்களா அதை சொல்லுங்க. காசு கேட்கறாங்க சார், காசு கேட்கறாங்க. மே மாதம் வரைக்கும் இவங்க ஆட்டம், இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இவங்க எல்லாம் காணாம போயிருவாங்க. இந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு உங்களை மாதிரி உள்ள உண்மையான அடிமட்டத்திலிருந்து வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து இந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்போட கொண்டு போறதுக்கு உங்களை மாதிரி ஆட்களால தான் முடியும்னு நாங்க நினைக்கிறோம். அந்த எலெக்ஷன் வரும்போது எந்த ஒரு தொண்டனுக்கும் பயங்கரமான ஃபீலிங் வந்துருங்க. வெட்டலை விட்டுட்டு நம்ம வேற கட்சிக்கு ஓட்டு போடுறது வைக்கிறதுக்கு மனசு வராது. இருந்தாலும் ஏசிபி போன்றவர்கள் இப்படி சூ மீட்டிங் நடத்தி பண்றதுனாலதான் நாங்க எல்லாம் அந்த இயக்கத்தில் இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம். இங்க தலைவர் மாதிரி வழிநடத்தி கொண்டு வைக்கிற ஒரு நம்பிக்கைதான் இந்த இயக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். மாணவர்களுக்கான நீட் தேர்வை நீக்கிறதுல வந்து அரசு என்ன முன்னுரிமை அளிச்சிருக்கு? ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு இருக்கும் போது இருந்த ஆட்சியும் இப்ப இருக்க ஆட்சியும் வந்து நிலைப்பாடுகள் எப்படி சார் இருக்கும் ஃபியூச்சர்ல? இரண்டாவது கேள்வியிலே முதல் கேள்விக்கு விடை இருக்கு. அதாவது மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அம்மா அவர்கள் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் வேண்டான்னு எதிர்த்தார்களோ அந்த திட்டங்களுக்கு எல்லாம் இபிஎஸும் ஓபிஎஸும் அடிமைகளாக மத்திய அரசாங்கம் ஆதரிச்சு அவ்வளவுதான். இவங்க வந்து சார் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு தான் சும்மா போஸ்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆக்சுவலா இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் ஒன்னா சேரல. ரெண்டு பேரும் நடித்து கொண்டு தொண்டர்களை ஏமாற்றுகிறார்கள் சொன்னாங்க. உயர்மட்ட தண்ணீர் தொட்டி அமைக்கிறது, சாலைகள் போடுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாத்துலயுமே ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா, தண்ணீர் தொட்டி அமைக்கிறதோட ஒரு எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்கணும். ஆனா அவங்க கொடுத்துருக்க எஸ்டிமேஷன் 250 crores கொடுத்துருக்காங்கன்னா மொத்த மதிப்பே 8 lakhs இருக்கும்னா 47 lakhs ரூபாய்க்கு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. 8 lakhs ரூபாய் பணியை 47 lakhs ரூபாய் 48 lakhs ரூபாய் அந்த எஸ்டிமேட்ட உயர்த்தி ஒரு 8 lakhs ரூபாய் பணியிலேயே 40 lakhs ரூபாய்க்கு சுமாராக இவர்கள் ஊழல் புரிகிறார்கள் சொல்லி சொல்றீங்க. இன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து வந்திருக்கிறேன், உழவன் மகன் முதல்வர், நானும் ஒரு உழவனுடைய மகன், நானும் ஒரு விவசாயியினுடைய மகன். ஒரு விவசாயி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவதனால எல்லா உழவர்களும் எல்லா விவசாயிகளும் முன்னேறிவிட்டதாக ஆகாது. சட்டமன்ற தேர்தலில் சட்டசபை அமைக்குமா இல்ல எப்படின்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு துணை அமைப்பாக இவர்கள் இன்றைக்கு செயல்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ளல. முக்கியமா தண்ணி வந்தா தங்கறதுக்கு எங்க இடம் இருக்கு, இந்த விஷயத்த வந்து நிறைய பேச மாட்டாங்க யாருமே. எல்லா கட்சியும் பேசுது, அதை பண்ணோம் இதை பண்ணோம் எல்லாம் பேசணும். காவேரிக்கு வந்துட்டு ஒரு கடிதம் போட்டா யாருக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா ஜெயலலிதா அம்மாக்கு தான். இதுவரையும் வந்து நம்ம பாராளுமன்றத்துல அதிமுக பாரதிய ஜனதாவை எதிர்த்து கூட வாக்களிக்கலாம்னு சொல்றேன், சொன்ன சில மணி நேரத்துல என்ன கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அந்த தொண்டர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்குனாங்க. அந்த கட்சியில புரட்சி தலைவர் அவர்கள் இணைந்து கொண்டார். அதனாலதான் அவர் வந்து
கொடிப்பிடிக்கிற தொண்டர்கள் முடிவெடுப்பாங்க. எம்ஜிஆர் அவர்களது வழியில, அம்மா அவர்களது வழியில நம்முடைய அரசியல் பயணத்தை கொண்டு செல்வோம் அப்படின்னா நம்ம தனி அணியா தனி கட்சியா அதெல்லாம் இல்ல, நம்ம தான் அதிமுக, நம்மளதுதான் அதிமுக. இரட்டை இலை சின்னத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, எம்ஜிஆர் புகழை, அம்மா புகழை, தமிழ்நாட்டினுடைய நலன்களை நம்ம பாதுகாக்கிற வழியில செயல்படுவோம். புதன்கிழமை மாலை 5:30 நம்முடைய 42வது அந்த ஜூம் அந்த நிகழ்ச்சி நடத்துறோம். தேவை என்பதெல்லாம் 100,000 இளைஞர் பெண்கள்